हेलो मक्कले वेलकम टू निम्मीस किचन இன்னைக்கு நாம ஒரு பொட்டு கடலையை வச்சு ஒரு பர்ஃபி செய்யலாம் அது எப்படி செய்யலாம்ங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும் ஒரு கெஸ்ட் வந்தாங்கனா கூட அவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல நாம இந்த பொட்டு கடலையும் சக்கரையும் நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கும் அதை வச்சு நம்ம சீக்கிரமா செஞ்சிரலாம் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நான் ஒரு வாணலில ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நான் இதுக்கு அரை கிலோ சக்கரை எடுத்துருக்கிறேன் அரை கிலோ சக்கரையும் நான் தூள் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தடவை ஒரு சக்கரை வந்து ஒவ்வொரு தடவை கரையாது கரையிறதுக்கு முன்னே பாகாயிடும் அதனால் நான் தூள் பண்ணி நான் சக்கரையை வந்து இதில் போட்டுக்கிட்டேன் அடுப்பு அணலை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு பதம் காட்டுறேன் இப்போ தண்ணியில் நான் அதை விட்டேன் அது வந்து ஊற்றுன மாதிரியே நமக்கு தெரியல அந்த பாகு நம்ம ஊற்றுன மாதிரியே ஒரு இது தெரியல இப்போ கையை வச்சு நான் கலக்கி விட்டது எல்லாம் களைஞ்சி போயிடுச்சு இந்த பாகு பதம் வேண்டியதில்லை நமக்கு இன்னும் ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட் விடுங்க இன்னொரு பாகு பதம் வரும் ஏன்னா மொதல் கம்பி பாகு அது கெட்டி பாகு வேண்டியதில்லை இலப்பாகு இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியான பாகும் நமக்கு முதல் பாகு வேண்டியதில்லை இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள் இதில் இப்போ நான் ஊற்றுனது நம்ம அந்த பாகு ஊற்றுனது சக்கரை பாகு நல்லா தெரியுது இப்போ சேர்த்துணும் அப்படின்னா நமக்கு கல்லாட்டை எடுத்து உருட்டுற அளவுக்கு வேண்டியதில்லை ஒன்று சேர்ந்தால் போதும் இந்த அளவுக்கு பாகு வந்ததுன்னா இதுதான் சரியான பதம் இதுக்கு மேலே பாகு வர்றதுக்கு நமக்கு தேவையில்லை ஏன்னா ரொம்ப பாகு ஆயிடுச்சுன்னா பர்ஃபி வந்து ரொம்ப இறுகிடும் ஆனால் தூள் ஆகிடும் அதனால் வந்து இந்த பாகு பதம் தான் நமக்கு சரியான பதம் இப்போ இந்த டைமில் வந்து நாம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் சமையல் சோடா போட்டுக்கிறேன் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் முந்திரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க தேங்காய் துருவலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இதுக்கு நான் ஒரு 350 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கிட்டு நான் இதில் போட்டுக்கிறேன் இதில் நான் கொஞ்சம் நிறுத்தியிருக்கிறேன் மாவில் அந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் ஒரு கையளவுக்கு நான் நிறுத்திட்டு மீதி தான் போட்டிருக்கேன் இப்போ இப்போ ஏலக்காய் தூள் அதில் போட்டுக்கலாம் வாசத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிங்க இப்போ இதை நல்லா கிளறி விடலாம் கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க இப்போ ரொம்ப தளர்வாக இருக்குது இப்போ நான் மீதி இருக்கிற தூளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிறேன் முதல் தடவையே எல்லா தூளையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நமக்கு ரொம்ப டைட்டாக இறுகிற மாதிரி வந்துடும் அப்போ ஹார்டாகிடும் நமக்கு அதனால் நான் கொஞ்சமாக நிறுத்திட்டு ஒரு கையளவுக்கு தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப தளர்வாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு நான் சேர்த்திக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்தி நம்ம கடைசியாக ஆவாவ ஏன்னா நம்ம கிளறப்ப லாஸ்ட் டைமில் தான் நமக்கு எல்லா மாவையும் நம்ம கொட்டிடுவோம் கொட்டுனா சீக்கிரமாக இறுகிடும் அதனால தான் நம்ம கொஞ்சம் நிறுத்தி நம்ம கடைசியாக நம்ம போடுறது இப்போ நான் நெய் வேணுங்கிற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் நான் நெய் மட்டும்தான் நான் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நெய்யும் டால்டாவும் கலந்தவும் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டால்டா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்ஃபி ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் டால்டா சேர்த்திக்கிங்க இல்லைன்னா நீங்கள் நெய்யை கூட முழுசாக நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10-20 செகண்ட் கலந்து விடுங்க போதும் ரொம்ப நான் இதை வச்சு நம்ம கிளறணும் சுருண்டு வர்ற அளவுக்கு கிளறணுங்கிற அவசியம் கிடையாது இந்தளவுக்கு கிளறுனா நமக்கு போதும் இப்போ நான் ஒரு தட்டில் நெய் தடவி நான் வச்சுருக்கேன் இந்த நெய் தடவின தட்டில் வந்து இதை நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா நெய் தடவி வச்சுடுங்க இதெல்லாமே நல்லா சுத்தமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு கப்பு அடி தட்டு வந்து சமமாக இருக்கிற ஒரு கப்பு எடுத்து அதில் நெய் தடவி அதில் நல்லா போட்டு இப்படி தட்டி விடுங்க நல்லா ஃபுல்லாக ஈவனாக ஒரே மாதிரி தட்டி விட்டுவிட்டோம் அப்படின்னா பர்ஃபி ஒரே மாதிரி நைஸாக நல்லா ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக நல்லா தட்டி விட்டு ரொம்ப ஆறின பிறகு நம்ம வில்லை போடக்கூடாது கொஞ்சம் ஒரு கால்வாசி நம்ம சூட்லேயே வந்து ஒரு கால்வாசி ஆறுனதுமே நம்ம பீஸ் உங்களுக்கு எந்த விருப்பத்துக்கு வேணுமோ அந்த விருப்பத்துக்கு நீங்கள் பீஸ் போட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம் கெஸ்ட்டுங்க இருக்கிறப்பவே நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்குறப்ப அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்கிற ஸ்வீட்டுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ